உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள், உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. நம்ம ஊர் நாட்டாமை எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். நாட்டாமெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஊர் குடும்பம் முறை சரியா இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் நல்லா இருக்கும். அதனால வந்து ஊர் குடும்ப முறையை நமக்கு இன்னைக்கு இருக்க ஜனநாயகத்துல அரசியலை கத்துக் கொடுத்தவனே தேவேந்திரன்தான். நம்ம மட்டும்தான் ஊர் குடும்பரா இன்னைக்கு ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாட்டாம இப்ப பேச்சாத்தி போன 14 நாட்டாம முக்கிய நிர்வாகிகள் முன்னேறி வாங்க. பயமூருமே என் அன்பான வீர வல்லம் வீர மல்லத்தீரே, நீங்க சோற்ற கால வச்சாதான் இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்கிற அதிகாரி கூட சோற்ற கை வைக்க முடியும். என் அன்பான தேவேந்திர சொன்ன தமிழ்நாட்டிலே தென் தமிழகத்திலே இன்னைக்கு தேவேந்திரன் மிகவும் உண்மையோடையும் எந்த காலத்திலையும் நாங்க யாருக்கும் அடிமை இல்லைன்னு நெஞ்சு நிறுத்தி ஒரே இனம் இந்த தேவேந்திரன் தான். அதையும் குறிப்பா இந்த குற்றாலீஸ்வரர் அருவிலிருந்து உள்ள தண்ணியிலிருந்து வயலை போய் கலக்கிற வரைக்கும் இங்க வாழ்ற எந்த இனத்துக்கும் இந்த தேவேந்திரன் அடிமைப்படுத்த முடியாது, அடக்க முடியாது. அப்படிப்பட்ட மாநிலம் இல்லைமா. எந்த காலத்திலையும் நீங்க என்ன வேணாலும் பாருங்க, புளியங்குடி கடைமலூர் வாசகர் சங்கங்களில் ராஜபாளைய சீர்குத்தூர் பக்கம் எந்த அடக்குமுறையும் நடந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா இங்க ஆம்பளை அடிக்கிற போது இல்லையா, இங்க பொம்பளை அடிப்பாங்க. எந்த பாட்டாலும் இங்க பதிக்காது. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நான் உங்களை சொல்ல விரும்புவது, முற்கால பிற்கால தாண்டி மன்னர் காலத்திலிருந்து உருவானதான் இந்த ஆவடி அம்மா என்ற இந்த கோமதி அம்மா. இந்த அம்மாவுக்கே நாங்க வளர்ச்சி நெல்ல கொடுத்தாதான் பொங்கல். இப்பேற்பட்ட மரபு வழி இப்பேற்பட்ட கொடிவர உறவு இன்னைக்கு பாரம்பரியமிக்க ஒரே இன்னும் நாங்க தான். இந்த சங்கரமோ தமிழ்ல யார் பூர்வீகமா வாழ்ந்தாங்கிற உண்மை இந்த அரசுக்கும் தெரியும், இந்த வாழ்ற எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த சங்கரங்களோட பூர்வீக குடிகள் இந்த தேவேந்திர உலகம் தான். நீங்க இந்த வரலாற்று பூர்வமா வாங்க. ஏன்னா 1750 பிரிட்டிஷ்காரை ஆட்சி செய்யறப்பயே புலித்தவன் இங்கே மாமனார் ஆட்சி செய்யறப்ப அவரே காப்பாற்றி ஒரு கோட்டரை தலைவரே இருந்த முப்பாட்ட வெண்ணிக்காவாடி அவருடைய மனைவி கோழக்கண்ணியை சேர்ந்தவங்க. நான் வச்சுக்கோங்க அப்பயே இந்த யூசுப் கான் என்ற மிகப்பெரிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு படையெடுத்து வரப்ப அந்த படைக்கு அடிமையாம இழுத்து போர் செஞ்சு அடிமைப்படாத இனம் ராஜபாளையத்துக்கு இந்த சைடு இருக்கிற இனம் தான் நம்ம தேவேந்திர குலம். இப்பேற்பட்ட மரபுவழியில் இருக்கிறப்ப 1926 நமக்கு பிரிட்டிஷ்காரங்க மரப்பிரகாரம் இந்த 4 ஏக்கர் சில்லைக்கு மேல மொத்தம் இதுல வந்து இருக்கிற அனைத்து இடங்களுமே தேவேந்திரனுக்கு சொன்னப்ப ஆவணம் இருக்கு. ஆனா அந்த 1926 கொடுத்த ஆவணத்தை கிட்டத்தட்ட 1917 தவறுதலா வரலாற்று மாத்தி இருக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டா தேவேந்திரனுக்கு மகன் அதை நான் சொல்ல விரும்பல. ஏன் புள்ளிக்கு நீ பேர் வைக்கிற அசிங்கமா இல்லையா? இந்த போட்டு வேற போட்டு போயிடலாமே. கஷ்டப்பட்டு கருமையப்பட்டு குளத்தை வெட்டி அதுல தண்ணியை சேர்த்து உங்களுக்கு விவசாயம் பண்ணி உங்களுக்கு 7 கோடி 2 கண்களை கொண்டு மாரியம்மனி காளியாத்திரையை வழிபட்டு நாங்க உங்களை காப்பாத்துவோம். நீ படிச்சுட்டு வந்து நேராம ரெக்கார்ட்ல மாத்தி விட்டு போயிடுவேன். இருக்கு அதாவது விவசாய கடன்களை உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது, அது அந்த பகுதி மக்களுக்கு மட்டும்தான். அதை எந்த காலத்திலையும் யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா உங்க 30 பேர் 40 பேர் யாராலும் மாத்தி இடத்த வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியுமா? இப்ப அரசு தவறு பண்ணிருக்கு. இப்ப நாங்க எல்லா நாட்டாலும் நாங்க பேச்சுவார்த்தைக்கு போனோம். பேச்சுவார்த்தையில எஸ்பி சார் சொன்னது அந்த ஏற்கனவே நடந்த அந்த கூட்டுக்குழு அறிக்கையில தவறுதலா வந்து நம்மளை பாட்டியா சேர்க்காம அறிக்கையை கூப்பிட்டுட்டாங்க. அதை தவறுன்னு சொன்னா ஏத்துக்கிட்டாரு. நாங்க அதுல பாட்டியே இல்ல. இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா எங்களுக்கு இங்க இருக்கிற அதிகாரிகள்ட்ட நியாயம் கிடைக்காது. ஏன்னா இவங்க ஜாதியாலும் மதத்தாலும் பொறையடி போய் கிடக்குறாங்க. இவங்களுக்கு தேவையான யாரும் பேசாதீங்க. தமிழக அரசுக்கும் மற்றும் வருவாய்த்துறை
ஊரக வளர்ச்சித்துறை முக்கிய அதிகாரிகளுக்கும் காந்திநகர் தேவேந்திரில் ஊர் மாத்தாமைகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் தேவேந்திரில் அழைப்புகள் சார்பான கோரிக்கை இது. கடந்த 2022 ஆண்டிலிருந்து காந்திநகர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட நெல் களம் இது 1926 ஆண்டிலிருந்து தேவேந்திரில் மக்களுக்கு பாத்தியப்பட்ட இடமாகவே உள்ளது ஆவணங்களில். இதை வருவாய்த்துறை அதிகாரிகள் 1997 மற்றும் 2014 ஆண்டுகளில் ஆவணங்களை முறைகேடாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திடம் மிகப்பெரிய தொகையை பெற்றுக்கொண்டு ஆவணங்களை மாற்றி கொடுத்துள்ளார்கள். இது தெரியாமல் எங்கள் மக்கள் இருந்திருக்காங்க. அது 2020 தெரிய வர தொடர்ந்து பல மனுக்களை அரசாங்கத்திடம் கொடுத்தும் இவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதாவது ஒரு ஆவணத்தில் 1996 ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வெறும் 14 சென்ட் நிலமே உள்ளதாக ஒரு ஆவணம் உள்ளது. ஆனால் 14 சென்ட் நிலம் இப்பொழுது 24 சென்ட் நிலமாக மாறியுள்ளது. என்ன 14 சென்ட் இடம் வருஷத்துக்கு 1 சென்ட் குட்டியாக போட்டுச்சு. இந்த அரசாங்கம் இந்த வருவாய்த்துறை இதை கவனிக்க தவறிவிட்டது. இதற்கு மேலும் மேலும் மனுக்களை கொடுத்த போது மிகப்பெரிய போராட்ட குளத்திற்கு எங்கள் நாட்டாமைகள் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக சென்ற போது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து நான் உங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு வந்து நீதி வழங்குகிறேன் என்று கூறி அந்த கூட்டுக்குழு அறிக்கையிலே இந்த ஆவணம் அவர்களுக்கு கிடையாது, இந்த ஆவணத்தின் அவர்களுக்கு உரிமை கிடையாது, இது தேவேந்திர குலத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு கூறிட்டு வந்து ஆனால் தற்காலிக பட்டா பிரகாரம் அவருக்குங்கிறார். எப்படி தற்காலிக பட்டாவை கொடுத்தீங்க உங்களுக்கு 1987 அதுக்கப்புறம் சப்டிவிஷனே ஆகலை, சப்டிவிஷன் ஆகியிருக்கு. ஆனால் அந்த இடம் அனுபவம் யார்கிட்ட இருக்கு? சாதாரண ஒரு இடத்துக்கு நீங்களே பத்திரிக்கையாளரே சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கிட்ட போய் நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா பட்டா வழங்க போகிறப்ப அந்த இடத்துல ஒருத்தவங்க ஒரு செட்டு போட்டிருந்தா இந்த செட்டு யார் இது யார் அனுபவத்தில் இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ கேட்காம வந்து ஒரு பட்டாவை எப்படி வழங்க முடியும்? எல்லாமே முறைகேடு. இது தேவேந்திர குலத்திற்கு எதிராக ஒரு அரசியல்வாதிகளும் இந்த மாவட்ட அரசு அதிகாரும் சேர்ந்து திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. அப்போ 6 மாதமாக பொறுத்திருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வெகுண்டு இன்னைக்கு சாலைக்கு வந்தோடனே பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிரி கிடையாது, இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எங்கள் மக்களை மாற்றுறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் அரசாங்கத்தை ஏற்று நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்கள் வரிப்பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் தெருவில் நிற்க முடியும்? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அச்சம்பத்தில் போல தூத்துக்குடியில் போல எங்கே பார்த்தாலும் தேவேந்திரனை கொள்றீங்க. இங்கே என் இடத்த பிடுங்குறீங்க. நாங்கள் வாழ்வாதாரத்துக்கான இடத்த பிடிங்க. களங்கிறத உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அந்த 14 மக்களுக்கு தான் களம் சொந்தம்னு அப்படி உயர்நீதிமன்றமே சொல்கிறப்ப நீங்கள் எப்படி அதை மாற்றி கொடுத்தீங்க? எங்களுக்கு அரசு கோரிக்கை என்னென்னா அந்த இடம் தவறாக வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, மீண்டும் அது தேவேந்திர குலத்திற்கான இடம் என்று அந்த ஆவணங்களை மாற்றி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 120 ஆண்டுகால அனுபவத்தில் இருக்கும்போது அனுபவ பாத்தியமே எங்களுக்கு தானே சொந்தம், எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும்? எனவே இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா எங்கள் அனுபவ பாத்தியம் படம் எங்கள் இடத்த எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அது கழிப்பிடம்னு இருக்கிறத மாற்றி கழிப்பறைன்னு கொடுத்ததே தப்பு, கழிப்பிடம்னு அது களம், அந்த களமும் தேவேந்திர குலத்துக்கு சொந்தம் என்று தேவேந்திர குல சமுதாயத்தின் பேரில் பட்டா வழங்க வேண்டும். இப்போதைக்கு இந்த போராட்டத்தை காந்திநகர் மட்டும் எடுத்திருக்கு, வருவாய்த்துறையே தமிழக அரசு. உங்களுக்கு மிகவும் வன்மையாக சொல்லிக்க விரும்புகிறோம், நீங்கள் தென்கூட்டில் கல்லேறிடுங்க, வேண்டாம் நிறுத்திக்கோங்க. இந்த வரும் பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் நாங்கள் நடுநிலையாக நிற்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு பக்கம் திருப்ப போகிறீங்க. இந்த விஷயத்தை நிறுத்திக்கிட்டு எங்கள் மக்களுக்கு நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி பட்டா வழங்கணும். அப்படி இன்னும் 1 மாத காலத்திற்கு கொடுக்க தவறும் பட்சத்தில் தென் தமிழமே போராட்ட களத்தில் குதிக்கும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி வேறையே பிடுங்கி எரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தவறான அறிக்கையும் தவறான வழிகாட்டுதலில் செய்யும் உங்கள் மாவட்ட நிர்வாகம், உங்கள் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், உங்கள் மாவட்ட அதிகாரிகிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் கதையை முடிக்க போகிறதே உங்கள் மாவட்ட நிர்வாகம் தான். தப்பு தப்பாக உங்கள்கிட்ட தகவலை சொல்லி உங்கள்கிட்ட ஒரு பேட்டியை வாங்கி ஏமாத்துறாங்க. இப்பொழுது சொல்கிறோம், தேவேந்திரர்கள் நாங்கள் உங்களுக்கு எதிரி அல்ல, தேவையில்லாமல் எங்களை எதிரி ஆக்காதீங்க, எங்களோட நிலத்துக்கான பட்டாவை எங்கிட்ட கொடுத்துருங்க, எங்கள் உரிமையை நல்லாட்டி கொடுத்துருங்க. இனி பொய் வழக்கு போடுறது, படிக்கிற பசங்க மேலே வழக்கு போட்டுருவேங்கிறது, உரிமையை கேட்டு ரோட்டுக்கு வந்தால் மறியலுங்கிறது, எங்கள் உரிமையை கேட்டு நாங்கள் எங்கே போக? நீ தான் உரிமையை வந்து போலி ஆவணங்கள் மூலம் வந்து தடுத்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த களத்தை கழிப்பிடம்னு மாட்டின அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும், போலி பட்டா வழங்கின அதிகாரியை உடனடியாக பணியிடுக்க செய்யணும். இந்த 6 மாதம் கூட்டுக்குழு அறிக்கையில் எங்களை பார்ட்டியாக கூப்பிட்டு விசாரணையை எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி முடிக்காத ஆர்டிஓ, தாசில்தார் மற்றும் நகராட்சி கமிஷனர் 3 பேர் மேலேயும் ஊழல் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அவங்க எவ்வளவு பணம் பெற்றார்களும் பொது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்டு எங்கள் போராட்டத்தை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தேவேந்திர சீண்டிய எந்த அரசாங்கம் நிறுத்ததான் சரித்திரம் கிடையாது. ஊடக நண்பர்களுக்கு உதவி பண்ணுங்கள், உங்கள்கிட்ட ஒன்று வன்மையாக சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. ஊடகங்கிறது எல்லா சமூகத்துக்கும் பொதுவாக வைங்க. என்ன தந்தி டிவின்னு சொன்னால் எங்கள் நியூஸ்னாலே போடுறது கிடையாது, ஒரு சில நியூஸ் மட்டும் எங்களுக்கு போடுறீங்க. அப்படி மீடியாக்காரங்களுக்கும் ஜாதி வெறியா உங்களுக்கு என்ன நாங்கள் துரோகம் செஞ்சோம்? தேவேந்திர நியூஸ்னால் நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா?
ஆனால் பேட்டி கேட்க வந்திருக்கீங்க. இது எத்தனை பேர் இதை முழுசாக போடுறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். காவல்துறை அதாவது தயவு செஞ்சு ஜாதி வரியை கழிச்சு எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. எங்களை தாக்கி நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா இந்த செய்தி வந்து கண்டிப்பாக ஏறாது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடாது. நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக கோரிக்கை வச்சுட்டோம். நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.